மோடிஜிக்கு எதிர்ப்பா? வாரணாசியில் 36 பேரின் வேட்புமனுவை தூக்கி வீசிய தேர்தல் ஆணையம். மோடியை எதிர்த்து போட்டியிடும் 55 வேட்பாளர்களில் 36 பேரின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. மோடி, காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராய் உட்பட 15 வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. வாரணாசி மக்களவை தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்த்து போட்டியிட முன்வந்த நகைச்சுவை நடிகர் ஷியாம் ரங்கிலா உட்பட 36 பேரின் வேட்புமனுக்களை புதன்கிழமை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் ரங்கிலா தனது ஆதங்கத்தை கூறியுள்ளார். இந்த தொகுதியில் போட்டியிடும் 5 வேட்பாளர்களில் 36 வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாக கூறினார். அதே நேரத்தில் பிரதமர் மோடி மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராய் உட்பட 15 வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்தார். தனது ஆவணங்களை சரியான நேரத்தில் சமர்ப்பிக்க தடை ஏற்படுத்தப்பட்டது என்றும் ரங்கிலா கூறினார். மாவட்ட மாஜிஸ்ட்ரேட் அலுவலகம் தான் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது உதவி செய்ய மறுத்துவிட்டது என்றும், நியாயமற்ற முறையில் தான் தனிமைப்படுத்தப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இன்று மாவட்ட ஆட்சியர் என்னிடம் எனது ஆவணங்களில் சிக்கல் இருப்பதாகவும், நான் சத்தியப்பிரமாணம் செய்யவில்லை என்றும் என்னிடம் கூறினார். அவர்கள் என்னுடன் வழக்கறிஞர்களை உள்ளே அழைத்து செல்ல அனுமதிக்கவில்லை, என்னை தனியாக வர சொன்னார்கள். என் நண்பர் தாக்கப்பட்டார். மோடிஜி அழுது நாடகமாடலாம், ஆனால் நான் இங்கு அழ விரும்பவில்லை என்று ரங்கிலா கூறினார். நேற்று 27 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இன்று 32 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. தேர்தல் ஆணையத்தின் செயல்பாட்டை பார்த்து சிரிப்பதா அழுவதா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். வாரணாசி மாவட்ட மாஜிஸ்ட்ரேட் தரப்பில் ரங்கிலாவின் பதிவுக்கு பதிலளிக்கப்பட்டுள்ளது. அதில் பிரமாண பத்திரத்தில் உள்ள குறைபாடுகள் மற்றும் நடைமுறை விதிகளுக்கு இணங்க தவறியது ஆகிய காரணங்களுக்காகவே ரங்கிலாவின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது என்று விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. திருடனாய் பார்த்து திருந்தா விட்டல் திருட்டி ஒழிக்கும் சொல்லுவாங்க. ஏமாறுறவங்க வந்து எப்படி தொடர்ந்து ஏமாறுறதுன்றது ஒரு விவரமா இருந்தா கூட அந்த இடத்துல எப்படி லாக் ஆயிருக்கு? எல்லாமே அப்படிதானே. இப்ப வந்து ஒரு ஆன்லைன் லவ் எடுத்துக்கலாம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இப்படி ஒவ்வொரு லவ்லயுமே வந்து அந்த அதாவது ஒவ்வொரு ஆப் வந்ததோட யூசேஜ் என்ன, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம எத்தனையோ பெண்கள் வந்து வாழ்க்கை இழந்து எவ்வளவோ விஷயங்கள் நடந்து எனக்கு நிறைய கேஸ் வருது. அதாவது உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ற கேஸ் மீறி நிறைய கேஸ் சொல்லவே முடியாத மாதிரியான கேசஸ் எல்லாம் நிறைய இருக்கு. பொண்ணுங்களை கூட பழக்கமோ அங்க போறதும் இவன் மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப நல்ல பையனா தான் இருக்கு. பட் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்றாரு. ஆமா, ஏன்னா எங்களுக்கு வந்து இங்க வந்து அவங்க கேஸ் கொடுத்துருக்கிறது வந்து என்ன பண்றாரு எது பண்றாரு, அப்போ அதுல பணம் மிஸ் ஆகுது. ஸோ பொண்ணோட தொடர்பு இருக்குமாங்கிறது தான்.